Hi guys, welcome back to Love Gaming channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா தமிழ்ல பாக்கும்போது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா Free Fire Indian Championship 2021 ஃபால் ஜோடி ஒரு டோர்னமென்ட் நடக்க போகுது இல்லீங்களா? சோ அது மூலமா நமக்கு வந்து ரெடீம் கோட் மூலமா என்ன ஃப்ரீ ரிவார்ட் வந்து கொடுக்க போறாங்க. சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து 3 அமௌண்ட் வரப்போதா. அந்த 3 அமௌண்ட்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அந்த அமௌண்ட பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தா 2 பெட் இருக்குலையா? சோ அந்த 2 பெட் வந்து பண்ண வரப்போதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த 2 பெட்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெட் வந்து எடுக்க முடியும் அப்படி சொல்லிருக்காங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ தயவு செய்து இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஆப்ல ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. முக்கியமா பாய் ஆப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வருஷம் 2020 வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி வந்து எப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் 2020ன்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் ஃபினாலி அவங்க ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அது மூலயமா நம்மளுக்கு வந்து கொடுத்த ரிவார்டை வந்து பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வந்து கொடுத்தாங்க. அது கூட வந்து எமௌண்ட் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பெட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஈஸியாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். அவங்க கொடுத்த டார்கெட் மைல் சொன்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவார்டு வந்து பார்த்தா ரெடீம் கோட் மூலயமா வந்துச்சு. அதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஓகேங்களா, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே இந்த ரிவார்டு எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். ரெடீம் கோட போட்டு எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டிங்கன்னா இன்னும் இந்த 2021 வந்து பார்த்தா ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் 2021 ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராக்கி பேட் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு எமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் டைமண்ட் ஆயில் வச்சு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதாவது இங்கே குறித்த டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமௌண்ட்டும் கிடைக்கல, அந்த ராக்கி பட்டும் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த இது மூலிமா நம்மளுக்கு வந்து ரெடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஆயில் ஓச்சர் மட்டும் தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு ஷியோராக தெரியல. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் மூலமா வரப்போகிற எமௌண்ட்டு பெட்டை வச்சு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு எமௌண்ட் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரெடீம் கோட் மூலமா தான் வரப்போது. இது வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த எமௌண்ட் வந்து பார்த்தா இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் இந்தியா சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா? ஸோ வேர்ல்டு சீரிஸ்னு வருது பாருங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா? இது அது மூலமா வராது இந்த எமௌண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தா விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இந்த எமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸ் கோட் டோர்னமெண்ட் நடக்க போகிறது இல்லையா? ஸோ அது மூலிமா தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்தா 100% உண்மை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க டே கணக்கில்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்று வீடியோவில் போட்டிருந்தே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ டே கணக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கிடைக்காது இந்த அமௌண்ட்டு, சில பேர்த்துக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து 3 மேட்ச் வின் பண்ணி அந்த பாயிண்ட் இருந்தீங்க, அதிக பாயிண்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 days 20 days 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து டே கணக்கில் இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அதோட கிராண்ட் ஃபினாலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்மனண்ட்டாகவே எல்லாத்துக்குமே ரெடீம் கோட் மூலிமா கொடுப்பாங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 100% உண்மை. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே பர்மனெண்ட் தான். அது ரெடீம் கோட் மூலிமா தான் வரும். ஸோ கிராண்ட் ஃபினாலி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ டவுட் கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் சாம்பியன்ஷிப் இந்தியன் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா? ஸோ அது மூலிமா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம வந்து சொல்லலை. ஸோ நிறையா யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமாக ஒரு 2 அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் கோட் கப் அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை சேர்க்காம ஒரு 2 அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அமௌண்ட் ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்திருக்கு. அது ரெடீம் கோட் மூலயமா தான் வந்துச்சு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் 2 குச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த குச்சியில் ஒன்று எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வட்டம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த ரெடீம் கோட் மூலமா இந்த அமௌண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அமௌண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் ஓசியாக தானே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு குச்சி அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு குச்சி அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல ஸோ லீக்கர் சேல்னு சொல்லப்படுகிறது. நிறையா யூடியூபர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க, எந்த மாதிரி கொண்டு வர போகிறானுங்க, எப்படிலாம் வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன சொல்கிறது, எப்படிலாம் வரும், என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க, எவ்வளோ மைல் ஸ்டோன் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு கிடச்ச ஒரு லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் வந்து எவ்வளோ கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லீக் கிடச்சிச்சு. 4000, அதாவது என்ன சொல்கிறேன் 4000 இல்லை 4000 4000 இல்லைங்க 4 lakh, அதாவது 400K லைவ் வாட்ச் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ரிவார்டு வந்து கிடப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக வாய்க்கு உலருது, அப்புறம் வந்து மிஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3வது அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தா ரெடீம் கோட் மூலிமா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, லீக்கர்ஸ் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இது அமௌண்ட் வந்து பார்த்தா 4th anniversary மூலிமா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ அப்படின்னு எல்லாமே கேட்பீங்க. ஆமாம் நண்பா, ஸோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேதி 25ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 24 25 நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு 3 நாள் தான் 4th anniversary முடிய போகுது. 28ஆம் தேதியோட 4th anniversary முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RIP ரிப்பு முடிஞ்சு அதோட. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப், அது இது மூலிமா நம்மளுக்கு வந்து கொடுக்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டு என்ன பெட்டு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பெட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பெட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென் குயின் பெட் இருக்கு இல்லையா, அந்த குளோவால் தரும் இல்லையா, அந்த பெட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பெட்டில் ஏதாவது ஒரு பெட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி கொண்டு வர போகிறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த பெட்டு கொண்டு வர போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறான்னு தெரியல. இந்த 2 பெட்டில் ஏதாவது ஒரு பெட்டு வரும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஒரு 2 அமௌண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ரெடீம் கோடு மூலிமா வரும். அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் மூலிமா நம்மளுக்கு வந்து ஏதாவது அந்த 2 அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வரும். அந்த கிளாஸ் கோட் கப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்க்காமல் மித்த ஒன்று 2 அமௌண்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 2 அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெடீம் கோடு மூலிமா வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்கு இல்லையா, பென் குயின் பெட்டு அப்புறம் ராக்கி பெட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 பெட்டில் ஏதாவது ஒரு பெட்டு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு மூலிமா வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.